ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக் சினிமா சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலாக் வந்து டியூஸ்டே எடுத்தது, ஜான் 2nd அன்னைக்கு எடுத்ததுங்க. இது அப்லோட் பண்ணுற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஜான் 2nd அன்னைக்கு மணிக்கும் ரெஸ்ட்டு, டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டார். நான் வந்து ஒரு 10:30 மேலே தான் விலாகே எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. வந்ததுக்கப்புறம் சும்மா அப்படியே பேசிட்டு அத்தை வந்து கோழி குஞ்செல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை இவரும் நின்று சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இவருக்கு வந்து கோழி இந்த மாதிரின்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனாலும் சரி, இந்த கீரி பிடிச்சிட்டு போன டைம்லலாம் ஓயாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஐயோ என்னாச்சோ என்னாச்சோ, இதுக்கு தான் நான் கோழியே வளர்த்த வேணாம்னு சொல்கிறேன், கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த கோழியில் வந்து ரொம்ப விருப்பம். பட் வந்து அதனால தான் நாட்டுக்கோழி வந்து சாப்பிட மாட்டார், ஏன்னா நம்ம வளர்த்துறது நம்மளே சாப்பிட்றதா அப்படின்றனால அது மட்டும் சாப்பிட மாட்டார். அத்தையும் அம்மா வந்து தோட்டத்துக்கு போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பிட்டாங்க. மையம்மா என்ன சொல்கிற, எங்க எங்க இங்கே வர அப்பா வர, ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி இருந்துச்சு அந்த அன்னைக்கு. ஸோ கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குல்ல, அதனால் ஸ்வெட்டர் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்வெட்டர் போட்டு விட்டுட்டுருந்தேன். சரி ஸ்வெட்டர்லாம் போட்டு விடு, நான் தோட்டத்து கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். சரி கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டு விட்டுட்டுருந்தேன் பாப்பாவுக்கும் தம்பி ரெண்டு பேத்துக்குமே. இந்த வரேன், இந்த பிள்ளையோட பொருள் மெயினாக இவங்க ரெண்டு பேரும் வந்து தோட்டத்துக்கு அனுப்பி விடுறதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வீடியோக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது, அதனால தான் சரி அனுப்பி விட்டேன் ரெண்டு பேரில் எங்களையும் சேர்த்தி அவர் கூட. நீ பெரிய பையனை தங்கா, நல்லா பிடிச்சிக்கோ, ஆணை வந்து தூக்கிட்டு போயிருப்பது பார்த்து பிடிச்சிக்க. ஏ பிடிக்கவே இல்லை மணி, அவன் இல்லைன்னா இறக்கி விட்டுருவான். பாப்பா அது யார் வண்டி? பாப்பா யார் வண்டி இது? சரி நடா போலாம் மேல. கூப்பிடுறா ரித்வினே, தாத்தாவை கூப்பிடு, கூப்பிடு அப்படின்னால வரேன், கூப்பிட்டாதில் வரேன், கூப்பிட்டாண்டா வரேன், கூப்பிடு அஜின்னு. இந்த பிள்ளைய தான் வர்றேன்னு எங்க வந்துருக்கேன். அப்பாட்டவா பாக்குதுமா என்ன சவுண்டு? போதும்டா நானே போதுப்பேன்.
தோட்டத்துக்கு ரெண்டு பிள்ளைங்களும் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு, எதுக்கு தூக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி அத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிள்ளைங்களும் ஜாலியாக அங்கே போய் வந்து தண்ணி அந்த செடிக்கெல்லாம் ஊத்துறது பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகியம்மா வந்து பிறந்து தூக்கிட்டு வந்தது 5 மாதத்தில் வந்து தோட்டத்துக்கு தூக்கிட்டு வரையில வாங்கிட்டு வந்து நட்ட மரம். இது பெரிய அளவுக்கு இன்னும் வளரலை, ஆனால் ஓரளவுக்கு வந்து நல்லா உயிர் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரோஸ் முள்ளு குத்துமே, முள்ளு குத்துமே. பாப்பா அண்ணனை விட்டு வா, பாய் சொல்லிட்டு வா. போலாம் என்ன வந்துட்ட. இவங்கெல்லாம் தோட்டத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கு நான் வீடியோ வாய்ஸும் கொடுத்து முடிச்சுட்டு போகிறேன். துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டு வச்சுருந்தாங்க, அதையும் வந்து போட்டு எடுத்து காய வச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா நம்ம வாட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாங்க அப்படின்னம்னா ஓரியாண்டுட்டு அழுதுட்டு அடுத்த வேலை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இவங்க இல்லாத இந்த ஒரு 1/4 மணி நேரம் என்னோடய ஒர்க்கை மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கையும் வந்து முடிச்சு வச்சுட்டேன். என்ன பாப்பா சாப்பிட்ற? அப்பாக்கு அப்பாக்கு பெட்ல தான் படுப்பியா? உருளைக்கிழங்கு புரியலா? ₹145? எம்மாடி என்ன எவ்வளோ ரேட்டு? 1/2 கிலோ? 1/2 கிலோ? 1 கிலோ 300 ரூபாயா? பருப்பு எவ்வளோ தெரியுமா? துவரம் பருப்பு 1 கிலோ 170 ரூபாயாம்மா. விலைவாசிலாம் அப்படிதான். உருளைக்கிழங்கு பொரியல். மதிய லஞ்சுக்கு சிம்பிளாக வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அது கூட வந்து பச்சை பயிர் வந்து கடையல் வந்து வச்சாச்சு. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து மணி வீட்டில் இருக்க அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு இந்த மாதிரி ஏதோ ஐட்டம் தான் செஞ்சுருவோம். ஏன்னா புளிக்குழம்பு எல்லாமே டியூட்டிக்கு போகையில் வந்து செஞ்சு கொடுக்குறனால இந்த பருப்போட சத்தும் தேவை அப்படிங்கிறனால கம்பல்சரி 3 பருப்புலேயுமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா செஞ்சுருவோம். கொள்ளுப்பருப்பு வரைக்குமே அந்தன்னைக்கு ஈவினிங் சரியான மழைங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் மடித்து கீழே வச்சுட்டு மேலே வந்தால் நல்லா மழை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கீழே வந்து விளக்கு பற்றி வைக்கலாம், அன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு விளக்கு பற்றி வச்சாச்சு. இருக்கீங்க வீடு நீ நீ பண்ணதா? இந்த இந்த பிள்ளை பண்ணதா? பிரியாணி வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து ரொம்ப சிம்பிளாக சின்ன வீடியோ தான். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன், கூடவே இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ்களோட டிஸ்டர்பன்ஸ் வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களோட வேலையெல்லாம் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.